அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி மற்றும் மும்பை இண்டியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் பாதுகாத்துக் கொள்கின்ற வீரர்கள் யார் யாராக இருப்பார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளினுடைய வீரர்களை நாம் ஒப்படி செய்து பார்ப்பதன் மூலமாக எந்த அணியினுடைய வீரர்கள் ஆதிக்கமிக்கவர்களாகவும் அதேபோன்று இந்த ஐந்து வீரர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக தங்களுடைய பிளேயிங் லெவன் மற்றும் அவர்களுடைய குழாமினை மிகச்சிறந்த முறையில் வலுவாக்கக்கூடிய தன்மை யாருக்கு அதிகளவான தன்மை காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளானது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்போட்டிகளாக நடைபெறுவதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே புதிதாக இரண்டு அல்லது ஒரு அணிகள் உள்ளுடி செய்யப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாக அனைத்து அணிகளுக்கும் மூன்று வீரர்களை ஏறத்திற்கு முன்பாகவும் அதேபோன்று இரண்டு வீரர்களை ஏறத்திலே ஆர்டிஎம் மூடாகவும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினர் தவறான நகர்வுகளை மேற்கொண்டு அவர்கள் எந்த ஐந்து வீரர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியானவர்கள் ஏலத்திற்கு முன்பாக மூன்று வீரர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் விராட் கோலி மற்றும் ஏபி வில்லியஸ் ஆகிய இரண்டு வீரர்களோடு இணைந்தவாறு அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற இளவயது துருப்பாட்ட வீரரான தேவ்தர் படிக்கல் அவர்களை அவர்கள் தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இந்த இடத்திலே நாம் ஒரு சில விடயங்களை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை காணப்படுகிறது தேவ்தர் படிகல் அவர்கள் இதுவரை சர்வதேச அனுபவம் இல்லாதவர் அவ்வாறு அவரை பாதுகாத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு மூன்று கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை ஒப்பந்தம் செய்தால் காணும் ஆனால் தற்பொழுது இலங்கை அணியுடனான சுற்றுத் அவருக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இதன் காரணமாக அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஆயின் அவர்கள் சர்வதேச அனுபவம் பெற்ற இந்திய வீரர்கள் மூன்று வீரர்களை ஒரே நேரத்தில் அவர்கள் ஏலத்திற்கு முன்பாக பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் கிளைன் மெக்ஸ்வெல் அவர்களை மூன்றாவது வீரராக பாதுகாத்துக் கொள்வதுக்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் ஆயின் அந்த கிளையின் மிக்ஸ்வெல் அல்லது தேப்தர் படிக்கல் ஆகிய இரண்டு வீரர்களேந்து ஒரு வீரர் பாதுகாத்துக் கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு அடுத்த வீரரினை அவர்கள் ஆர்டிஎம் மூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் இதற்கு அடுத்தபடியாக அந்த ஆர்டிஎம் மூடாக இந்த ஆர்சிபி அணியினர் இந்த இன்னும் ஒரு வீரரனை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் அது அநேகமாக முகமது சிராஜ் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படுவது சந்தர்ப்பங்கள் அதிகளவாக காணப்படுகின்றது இதற்கு அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இவர்களுடைய அணியிலே மிகச்சிறந்த தரமான இந்திய வீரர்கள் ஏழு வீரர்கள் காணப்படுகின்றார்கள் இதிலிருந்து அவர்கள் எந்தெந்த வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காணப்படுகிறது இதன் அடிப்படையில் அவர்களுடைய முன்பாக பாதுகாத்துக் கொள்ளப்படுகின்ற ரோஹித் சர்மா அதனோடு இணைந்தவாறு ஜஸ்பிரித் பும்ரா ஆகிய இரண்டு வீரர்களை அவர்கள் கட்டாயம் பாதுகாத்துக் கொள்வார்கள் அடுத்ததாக மூன்றாவது வீரராக அந்த அடிப்படையில் அவர்கள் கிரோன் பொலாட் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் ஏலத்திலே ஆர்டிஎம் அவர்கள் பெற்றுக் கொள்கின்ற வீரராக கார்த்திக் பாண்டியா அவர்களை முழுவதும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதனோடு இணைந்தவாறு இன்னும் ஒரு பெற்றுக் கொள்ளலாம் அநேகமாக அது ரென்போல்டாக அமைவதற்குரிய சந்தர்ப்பங்கள் வீரர்கள் காணப்படுகின்றன இந்த அடிப்படையில் இந்த வீரர்களை பெற்றுக்கொள்வார்கள் அதனோடு இணைந்தவாறு ஒரு சில வேளை அவர்களுடைய அணியிலே காணப்பட்ட இஷான் கிஷன் சூரியகுமார் ஜாதவ் ராகுல் சகார் குருநல் பாண்டியா போன்ற வீரர்களை அவர்கள் ஏலத்திலே பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளை இந்த மும்பை இண்டியன்ஸ் அணியினர் மேற்கொள்வார்கள் இவ்வாறு இந்த ஆர்சிபி மற்றும் மும்பை இண்டியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் தங்களுடைய வீரர்களை அவர்கள் ஐந்து ஐந்து வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முறைமை காணப்படும் இவ்வாறு இந்த வீரர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணி வீரர்களையும் ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியினுடைய வீரர்கள் மிகவும் பலம் காணப்படுகின்றார்கள் என நான் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு ஒரு அணிகளாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் இந்திய வீரர்களை இந்த இரண்டு அணிகளும் வைத்திருக்கின்ற முறைமையினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் வைத்திருக்கின்ற வீரர்களாக விராட் கோலி அதற்கு அடுத்தபடியாக தேவ்தர் படிகள் மோமட் சராஜ் ஆகிய வீரர்களை வைத்திருக்கின்றார்கள் மிகச் சிறந்த வீரர்களாக காணப்படுகிறார்கள் அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரோஹித் சர்மா அதற்கோடு இணைந்தவாறு கார்த்திக் பாண்டியா ஜஸ்பிரீட் பும்ரா ஆகிய மூன்று வீரர்கள் காணப்படுகிறார்கள் இந்த இரண்டு அணி வீரர்களை ஒப்பிடுகின்ற வகையிலே மும்பை அணி வீரர்களுடைய ஆதிக்கம் உயர்வாக காணப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மிகச்சிறந்த தரமான வீரர்களாக காணப்படுகிறார்கள் சர்வதேச அளவில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக காணப்படுகின்றார்கள் பந்துவீச்சு துறையிலே தற்பொழுது முதல் நிலையில் காணப்படுகின்ற பும்ரா அவர்கள் காணப்படுகிறார் அதே போன்று சகலத்துறை வீரர்கள் அளவில் மிகச்சிறந்த வீரரான கார்த்திக் பாண்டிய போன்ற வீரர்கள் அதே போன்று இந்த மூன்று வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் ஐபிஎல் பி எல் சுற்றுப் போட்டிகளிலும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை கொண்டவர்களாக தொடர்ச்சியாக தங்களுடைய பங்களிப்புகளை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றார்கள் ஆனால் ஆர்சிபணியிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில்

என்னை பொறுத்தவரை மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய இந்திய வீரர்கள் மிகச்சிறந்த வீரர்களாகவும் அனுபவம் வாய்ந்த வீரர்களாகவும் சற்று ஆதிக்கமிக்கவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் என்பது ஒரு ஜதார்த்தமான உண்மை இதற்கு அடுத்தபடியாக இந்த இரண்டு அணிகளும் தக்க வைத்துக் கொள்கின்ற அல்லது பாதுகாத்துக் கொள்கின்ற உள்நாட்டு வீரர்கள் முறைமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியானவர்கள் பிளேட் மெக்ஸ்வெல் மற்றும் ஏபி பில்லியஸ் ஆகிய இரண்டு வீரர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு வீரர்களுமே என்னை பொறுத்தவரை டி டுவெண்டி பிறந்தவர்கள் என கூறக்கூடியதாக காணப்படும் மிகச்சிறந்த பொறுப்புகளை சர்வதேச அளவிலும் ஐபிஎல் அளவிலும் ஒளிவு வருகின்றார்கள் அதிலும் ஏபி டெப்பிடி பில்லியஸ் ஒரு ஜாம்பவான் இருப்பதன் காரணமாக இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரை ஆர்சிபி அணியினுடைய ஆதிக்கத்தினை வேறு எந்த அணிகளோடு ஒப்படி செய்ய முடியாத ஒரு சூழல் காணப்படுறது அவ்வாறு இருந்தால் நாம் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய உள்நாட்டு வீரர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கிரண் போலாட் இருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக ட்ரெண்ட் போல்ட் இருக்கின்றார் இந்த இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த ஒரு ஜாம்பவான்களாக காணப்படுறார் இதில் கிரண் போலாட் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக மட்டும் விளையாடி வருகின்றார் பல போட்டிகளை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக தனித்தே நின்று ஒன்று கொடுத்தவர் என்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு ஐபிஎல் சுற்று போட்டிகள் கூட சிஎஸ்கே அணியுடனான போட்டி நமக்கு சான்று வீரராக இருக்கின்றது அந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு வீரராக காணப்படுகின்றார் இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு வீரர்களையும் ஒப்ப அணிகளுடைய வீரர்களை ஒப்பிடுகின்ற வகையிலும் என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியினுடைய வீரர்கள் சற்று ஆதிக்க மிக்கவர்கள் என்பதனை என்னால் கூறக்கூடியதாக காணப்படுகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த அணிகளுடைய வீரர்கள் ஆதிக்க மிக்கவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்